வெல்கம் டு ஹெயின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காஃபி கேக் எப்படி செய்யுங்கிறது பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம். ஒரு கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 கப் பவுடர் சுகர். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சளிச்சு சேர்த்துடலாம். இப்போ நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இது கூட 1/2 கப் தயிர், 1/4 கப் குக்கிங் ஆயில். இதை ஒருக்கா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 2 டீஸ்பூன் தண்ணி. இப்போ இதை ஒருக்கா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம காஃபி மிக்ஸ் இது கூட சேர்த்துடலாம். இது கூட 2/3 கப் வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த ஒரு லம்ப்ஸுமே ஃபார்ம் ஆகக்கூடாது. கூட கொஞ்சம் பால் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு மோல்டு எடுத்துருக்குறேன். அந்த மோல்டில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம க்ரீஸ் பண்ணிடலாம். அதோட ஓரங்கள்லையுமே நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணணும். பேட்டரை ஃபில் பண்ணிடலாம். இதை ஒருக்கா டேப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு ஸ்டாண்ட் உள்ளே வச்சு. இப்போ நம்ம மோல்டு உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் 30-40 மினிட்ஸ் பேக் பண்ணிடலாம். இப்போது கேக் வந்து பேக் ஆகிட்டு அதுக்கு ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம உள்ளே இடி விட்டு பார்த்தோம்னா அதில் ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்லி பேக் தான். இதை நல்லா இப்போ நம்ம கூல் பண்ணிடலாம். இப்போது கேக் வந்து நல்லா கூல் ஆகிட்டு நம்ம இப்போது இதை எத்தனை பார்ட்ஸாக வேணுமோ பிரிச்சுக்கலாம். நான் 2 பார்ட்ஸாக அதை பிரிச்சுக்கிறேன். இப்போ காஃபி சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் காஃபி பவுடர், 2 டீஸ்பூன் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி. இதை நம்ம நல்லா சீனி கரையிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கு ஒரு பவுலில் 1/2 கப் சாக்லேட் சிரப், 1 கப் மில்க் பவுடர், 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இப்போ நம்ம கேக்கில் கொஞ்சமாக நம்ம காஃபி சிரப் வந்து ப்ரஷ் பண்ணிடலாம். ரொம்ப ப்ரஷ் பண்ணிட வேண்டாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண நம்ம சாக்லேட் கனாஷ் அதை கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஈக்குவலாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் கேக்கை வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம காஃபி சிரப். இப்போ மறுபடியும் நம்ம சாக்லேட் கனாஷ் அது வந்து கொஞ்சமாக போட்டுட்டு இதை 5 மினிட்ஸ் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். அப்போ நல்லா செட் ஆகிடும். செட் ஆகிட்டு நம்ம கேக்கு நான் வந்து இதோட ஓரங்களை வந்து இந்த சுகர் பால்ஸால் நான் வந்து டெக்கரேட் பண்ணுறேன். இதே மாதிரி சுற்றி நான் எல்லாத்தையும் பண்ண போகிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஹெய்ன்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.